மாஸ் வெல்கம் பேக். ஸோ இந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஜூன் மந்த்லேருந்து, ஸோ 2020 ஜூன் மந்த்லேருந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகிட்ருக்கு. அண்ட் ஈவன் பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சாதாரண சேனலாக தான் இருக்குது. ஸோ நான் வீடியோஸ் போட்டுட்ருந்தேன், நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்க, உங்களுக்கு பிடிச்சது சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணிங்க, ஸோ எல்லாத்துக்குமே தேங்க்ஸ். பட் இவ்வளோ நல்லா இருந்துச்சு நம்ம சேனல் பார்த்திங்கன்னா 150 சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டணும். அண்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 100 சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டும் போது எனக்கு வந்து ஒரு சின்ன கவலை மாதிரி இருந்துச்சு, என்னடா நம்மளும் வந்து 100 சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டிட்டோம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிளான் கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. நான் கிரியேட் பண்ண கிளான் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த வீகே ப்ளே கேம்ஸ். ஸோ இந்த கிளான், ஓகே கிளானும் கிரியேட் பண்ணேன். ஸோ கிரியேட் பண்ண நிறைய பேர் வந்தீங்க, சப்போர்ட் பண்ணிங்க, எல்லாமே ஃபைன். பட் இன்னைக்கு, ஸோ இன்னைக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக சத்தியமாக தெரியல. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா, நான் வந்து இன்னைக்கு வெளியே இருந்தேன். ஸோ வெளியே இருந்து இன்றைக்கி தான் வந்து வீட்டுக்கு வந்தேன். ஸோ வந்தேன், எதுவுமே இல்லை, ஃபோன் அவ்வளோ யூஸ் பண்ணல. ஸோ ஓகே எல்லாமே ஃபைன். ஸோ அப்படி இருக்கும் போது என்ன ஆச்சுன்னா, திடீர்னு வந்து ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ என்ன கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, சீக்கிரமாக கிளானுக்கு வாங்க, கிளானில் இருக்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா போயிட்டாங்க, எல்லாருமே வந்து யாரோ கிக் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. நான் வந்து அட்டுரா என்னடா ஆச்சு, இல்லைனா நம்மளை ஏமாத்துறாங்களான்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக ஏமாற்ற மாட்டாங்க, இது என்னடா ஏமாத்த இருக்குது, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கிளானுக்கு வந்தேன். ஸோ வந்து பார்த்தா 20 பேர் அந்த மாதிரி இருந்தது வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ வந்து 7 பேர் ஆயிடுச்சு. ஸோ சுத்தமாக எனக்கு வந்து தெரியல, யார் கேட்டாலும் என்ன சொல்கிறாங்கன்னா இவ்வளோ நேரமாக அதை சாட்டும் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி நான் கேட்டேன் எல்லாருக்கிட்டையும், என்னப்பா ஆச்சு, ஏன் எல்லோரும் போயிட்டாங்களா, என்னாச்சு அப்படின்னு கேட்டால், கிளாஷ் வித் ஆர்ஜே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கிளானுக்குள்ளே வந்தான், வந்துட்டு எல்லாருமே வந்து கிளான் விட்டு கிக் அவுட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு வந்து சுத்தமாக புரியல, அவன் கிளானுக்குள்ளே வந்திருக்கான். ஸோ வந்துட்டு அவனை வந்து யார் ப்ரொமோட் பண்ணாங்கன்னு கேட்டாலும் யாருக்கும் தெரியல. ஸோ எல்லோரும் என்ன நினச்சிருக்காங்கன்னா, நான் தான் அவனை ப்ரொமோட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்காங்க. பட் அவன் கிளானுக்குள்ளே வந்ததே வந்து எனக்கு தெரியாது. ஸோ கிளானுக்குள்ளே வந்திருக்கான், வந்தோடனே அவனை வந்து யாரோ கோ லீடராக வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து அவன் இந்த மாதிரிலாம் பண்ணுவான்னு யாருக்குமே தெரியாது, எல்லாருமே ஒரு நல்ல மைண்ட் செட்டில், அதுவும் ஒரு தமிழ் 11 பிளேயரு. ஸோ ஓகே ஒரு நல்ல மைண்ட் செட்டில் தான் வந்து பண்ணியிருப்பீங்க, பண்ணாங்க, ஓகே எல்லாமே ஃபைன். ஸோ எல்லாமே இது வரைக்கும் வந்து காமனாக சந்தோஷமாக போயிருக்கு, கிக் அவுட் பண்ணிட்டுருக்கான். ஸோ கிட்டத்தட்ட வந்து இப்போ என்னால் வந்து சாட் பாக்ஸில் காட்ட முடியல. ஸோ பட் என்ன வந்து நான் பார்த்தேன், ஸோ எங்கேயோ அவன் அது பாட்டு பார்த்திங்கன்னா போயிடுச்சு, 10 பேர் 15 பேருக்கு மேலே வந்து அவன் பாட்டு கிக் அவுட் பண்ணிட்டு போயிருக்கான். ஸோ போனோடனே வந்து மறுபடியும் வந்து அவங்களை எப்படி சேர்க்குறதுன்னு தெரில. அண்ட் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம சேனலுக்கு ஓகே கிளான் போச்சுன்னா ஒன்றுமே இல்லை காய்ஸ், நம்ம வந்து நாளைக்கே ஏதோ இந்த செகண்டே கூட நான் வந்து ஒரு புது கிளான் கிரியேட் பண்ணிப்பேன், எனக்கு வந்து அது கவலையே இல்லை. ஈவன் உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் கூட எனக்கு வந்து கிரியேட் பண்ணி தருவீங்க, இந்த மாதிரி சேனல் பேர் போட்டு ஒரு கிளான் வேணும்ப்பா, நீங்கள் யாராச்சும் கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக நீங்கள் கிரியேட் பண்ணி டேகை வந்து கமெண்ட்டில் பண்ணுவீங்க, போடுவீங்கன்றது எனக்கு தெரியும். பட் ஏன்னா வந்து அது பிரச்சனையே கிடையாது. இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, கிளான் விட்டு யாரோ வந்து கிக் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கிளானில் இருந்தது வந்து எல்லாருமே நம்ம சேனல் பார்க்குறவங்க, நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் தான். ஸோ வெளியேந்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளானுக்கு வந்து சத்தியமாக யாருமே வந்து அவ்வளோ வரல, அண்டு அவங்க வந்து யாரும் வரமாட்டாங்க, பேசிக்காக வந்து எல்லாருமே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தான். பட் ஏன்னா வந்து இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவன் கிக் அவுட் பண்ணிட்டான். ஸோ ஈவன் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அவனை யார் ப்ரொமோட் பண்ணாங்க அப்படின்றது தெரியல. பிகாஸ் அதே மாதிரி வந்து இப்போது நானே ப்ரொமோட் பண்ணேன், இல்லை என்னோடய ஃப்ரெண்டே யாரை கூட ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்கன்னா எதுவும் பண்ண முடியாது, பிகாஸ் யாருமே வந்து ஒரு தப்பான எண்ணத்தில் வந்து ப்ரொமோட் பண்ணல. ஸோ அதுக்கடுத்து எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, அவன் வந்து ஏதாச்சும் அவனோட பேர் பார்த்திங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் பேர் மாதிரி இருக்குது, நம்ம யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பாருங்கப்பா, அந்த மாதிரி சேனலாக இருந்துச்சுன்னா அவன் வந்து அவன் சேனல் நல்லா இருக்கணும், நம்ம கிளான் இப்போ மொக்கியாச்சுன்னா புஷ் ஆகும்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஸோ அப்படி கூட பண்ணியிருக்கலாம், பிகாஸ் வந்து எப்படி சொல்கிறதுனா அவனோட கிளான் வந்து கெத்தாக இருக்கணும், நம்ம கிளான் வந்து மொக்கியாகணும்னு கூட அவன் வந்து பண்ணியிருக்கலாம். ஸோ கரெக்டாக, ஸோ அவன் அந்த மாதிரி பண்ணியிருப்பான் அப்படின்னு கூட வந்து நிறையா பேருக்கு வந்து டவுட்டாக இருந்துச்சு. அண்ட் ஈவன் நான் யூடியூபுக்கு போய் பார்த்தேன், பார்த்தா வந்து அந்த மாதிரி வந்து உண்மையிலே ஒரு சேனல் இருக்குது காய்ஸ், சத்தியமாக வந்து இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும், ஸோ இங்கே வந்து இருக்குது இந்த மாதிரி வந்து ஒரு சேனல் இருக்குது. ஸோ இந்த சேனலில் வந்து கடைசி வீடியோ வந்து 5 மாதத்துக்கு முன்னாடி தான் போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து 5 மாதத்துக்கு முன்னாடி தான் போட்டிருக்காங்க, ஸோ அது வந்து எந்த கவலையுமே இல்லை. ஸோ ஓகே எனக்கு வந்து இப்போ சுத்தமாக புரியல. ஸோ யாராச்சும் வந்து நம்ம உங்களை யாராச்சும் வந்து இந்த மாதிரி இவன் கிக் அவுட் பண்ணிட்டாங்கன்னா
யாருமே வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க. நம்ம கிளான் வந்து ஹேக் ஆகிடுச்சின்னு கூட வந்து சொல்லலாம். ஸோ ஹேக்லாம் ஆகலை, பட் ஏன்னா வந்து ஸோ எல்லாருக்குமே வந்து நான் இந்த இடத்துல சாரி சொல்லிக்கிறேன். ஸோ ரொம்ப 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 சாரி, பிகாஸ் நீங்கள் வந்து உங்கள் டைமை விட்டு நம்ம கிளானுக்கு வந்து நம்ம கிளானுக்கு சப்போர்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நடந்தால் யாருக்காக இருந்தாலுமே வந்து கோபம் வரும். ஸோ ப்ளீஸ் காய்ஸ், இதனால் வந்து நம்ம சேனலில் வந்து யாருமே வந்து வெறுக்காதீங்க. ஸோ இந்த சேனல் வேஸ்ட்டா, இவனை நம்பி இவன் கிளானுக்கு போனால் இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு யார்ட்டும் சொல்லாதீங்க. அண்ட் வந்து நீங்கள் அந்த மாதிரி மட்டும் எப்பயுமே மைண்ட் செட்டில் இருக்காதிங்க. சத்தியமாக நம்ம கிளான், நம்ம சேனல் பார்க்குற யாருமே வந்து அந்த மாதிரி ஒரு தப்பான எண்ணத்தோடு இருக்க மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக அவன் வந்து அந்த யூடியூபராக இருப்பான், இல்லைனா கூட வந்து அவனோட கிளான் வந்து கெட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்ணியிருப்பானே தவிர சத்தியமாக வந்து வேறு எந்த ஒரு. ஸோ நம்ம சேனலில் இருக்க யாருமே வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இதனால் நம்ம சேனலில் வந்து யாரும் வெறுக்காதீங்க, சேனலை விட்டு யாரும் போகாதீங்க. ஸோ இதான் வந்து நான் ஒரு ரெக்வஸ்ட் மாதிரி உங்ககிட்ட கேட்குறேன். ஸோ வெரி 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 சாரி காய்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஷோ அண்டு ஜாக் ஸ்பேரோ, ஸோ உங்கள் ஜாக் ஸ்பேரோ வந்து எனக்கு யாருன்னு தெரியும், பிகாஸ் என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு. பட் ஷோ, ஸோ நீங்கள் வந்து எனக்கு சத்தியமாக யாருன்னே தெரில. அதுக்கடுத்து வந்து ஏம்நாத், ஸோ ஏம்நாத் ப்ரோ, ஸோ நீங்கள் ரெண்டு பேருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ், பிகாஸ் ஏம்நாத் ப்ரோ வந்து நம்ம சேனல் ஸ்டார்டிங்கில் ரொம்பவே சப்போர்ட் பண்ணார். அண்ட் ஷோ இப்போ நம்ம கிளானுக்காகட்டும் சேனலுக்காகட்டும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கீங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி, எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கீங்க. ஸோ யார் எனக்கு வந்து அவ்வளோ பேர் தெரில, பிகாஸ் கமெண்ட்டில் வந்து வேறு பேர் இருக்குது, கிளானில் வேறு பேர் இருக்குது, அண்ட் அவங்களோட ஒரிஜினல் நேம் வேறு ஒரு நேமாக இருக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் தண்டர் நைட்ஸ் சேனலோட ஓனர், ஸோ அந்த அண்ணா, அவங்களும் வந்து எனக்கு செம்ம சப்போர்ட்டிவாக இருக்கீங்க. எல்லாருமே எனக்கு வந்து செம்ம சப்போர்ட்டிவாக தான் இருக்கீங்க. பட் யாருமே வந்து கிளானை விட்டு மட்டும் போயிடாதீங்க. ஸோ கிளானை விட்டு போகிறது கூட ஓகே, பட் சேனலை மட்டும் யாரும் விடாதீங்க, பிகாஸ் நம்ம சேனல் இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கு. ஸோ இந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி வந்து போனீங்கன்னா என்னால் வந்து ஒரு ஒருத்தவங்களும் எனக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ஐ எம் வெரி 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 சாரி காய்ஸ். ஸோ இது நடந்ததுக்கு, பட் நான் வந்து நாங்கள் யாருமே சும்மா விட மாட்டோம். ஸோ கன்ஃபார்மாக நான் சொல்லிக்கிறேன், யாருமே வந்து சும்மாலாம் வந்து விடவே மாட்டோம். இந்த மாதிரிலாம் வந்து கிளானில் இருக்கவங்க இவ்வளோ பேர்லாம் வந்து இது பண்ணால் வந்து கண்டிப்பாக விட மாட்டோம். நாங்கள் வந்து இந்த பிரச்சனை வந்து இதோட முடிக்க தான் நான் ட்ரை பண்ணுவேன், பிகாஸ் சண்டே எதுக்கு பெருசாக இருக்கும்னு தான் நான் நினைப்பேன். பட் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்து இனிமேல் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லோரும் வெளியே வாங்க. ஸோ ப்ளீஸ் வெளியே வாங்க. ஸோ மறுபடியும் வந்து இந்த பிரச்சனை விட்டு நம்ம வந்து மறுபடியும் ஒரு புது இந்த கிளான்லேயே வாங்க. இனிமேல் வந்து நான் முக்கால்வாசி எனக்கு தெரிஞ்சவங்கள தவிர வேறு யாரையுமே வந்து கோல் லீடராக போட மாட்டேன். ஸோ உங்களை ஒரு வேளை நான் போட மாட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஐ எம் சாரி, பிகாஸ் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நடக்குது. ஸோ அதனால தான் நான் போட மாட்டேன். பட் ப்ளீஸ் காய்ஸ், ப்ளீஸ் நீங்கள் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க. ப்ளீஸ் வெரி 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 சாரி. ஸோ யாருமே வந்து தப்பாக மட்டும் நினச்சிக்காதீங்க. ஸோ இந்த வந்து ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன். ஸோ நீங்கள் லெஃப்ட் பண்ணியிருந்தீங்க, அதாவது உங்களை கிக் அவுட் பண்ணியிருந்தாலும் வந்து செம்ம சாரி. நீங்கள் வந்து சேனலை வந்து கோவப்படாதீங்க. ஸோ நீங்களும் வெளியே போயிருந்தீங்க, உங்களை கிக் அவுட் பண்ணியிருந்தாலும் ஐ எம் சாரி காய்ஸ். ஸோ ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஸோ நம்ம சேனலுக்கு வந்து உங்களோட லவ்ஸ் கண்டிப்பாக தேவை. ஸோ இந்த வீடியோவில் தான் காய்ஸ், அண்ட் இதை பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி.